Welcome, 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 my dearly beloved brothers and sisters, sons and daughters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். How are you all today? அனைவரும் இன்றைக்கு சௌக்கியம் தானே? What a great joy to meet all of you in this program. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பது எவ்வளவு சந்தோஷம். I trust our good God has been watching over you all throughout this past week. கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய நல்ல தேவன் உங்களை கவனமாய் காத்துக்கொண்டார் என்று நம்புகிறேன். Even though there are so many evils around us. நம்மை சுற்றிலும் எத்தனையோ தீமைகள் நடந்து கொண்டிருந்தாலும். Many, many unexpected tragedies may happen around us. நம்மை சுற்றிலும் எத்தனையோ எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடந்திருக்க கூடும். But our good God has been watching over you all throughout the past week. ஆனால் நம்முடைய நல்ல ஆண்டவரோ கடந்த வாரம் முழுவதும் உங்களை கவனமாய் பாதுகாத்துக் கொண்டாரே. He will continue to do that. தொடர்ந்து உங்களை அவர் காப்பாற்றுவார். My dearly beloved brothers and sisters. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. My dearly beloved sons and daughters. என் அன்பு மகன்களே, மகள்களே. For the past several weeks we have been studying about the horrors of hell. கடந்த பல வாரங்களாக நரகத்தின் திகிலான அகோரங்களை குறித்து கவனித்து வருகிறோம். Hell is a real place. நரகம் நிஜமாகவே இருக்கிறது. It is not an imaginary place. அது ஒரு கற்பனையான இடம் அல்ல. It is not a place mentioned in some fairy tales. இது கற்பனையிலே உதித்த ஒரு கட்டுக்கதை அல்ல. The holy bible tells us. பரிசுத்த வேதம் சொல்கிறது. It was the holy god who created hell. பரிசுத்த தேவன் தான் நரகத்தை உண்டாக்கினார் என்று சொல்கிறது. So if the holy god created hell, ஆகவே பரிசுத்த தேவன் நரகத்தை உண்டாக்கி இருப்பாரானால், then it must be real. நரகம் உண்மையில் இருக்கவே வேண்டும். Because the bible says. ஏனென்றால் வேத புத்தகம் இப்படி சொல்கிறது. God created the heavens and the earth. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். We can look at the heavens and see that it is real. வானத்தை நோக்கி நிஜமாகவே இருப்பதை பார்க்கிறோம். We look at the earth and we can see it is real. பூமியும் நிஜமாகவே இருக்கிறது என்பதை காண்கிறோம். If the God who created the heavens and the earth and they look real to us, தேவன் சிருஷ்டித்த வானமும் பூமியும் நமக்கு நிஜமாகவே இருக்குமானால், then when the Bible says God created hell is also real. ஆக தேவன் நரகத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுமானால் நரகமும் நிஜமாகவே இருக்க வேண்டும். But the question is asked. ஆகவே இந்த கேள்விதான் எழுகிறது. To whom is hell created for? நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது? Recently we read in the papers a very very shocking news. சமீபத்திலே மகா அதிர்ச்சியூட்டும் செய்திகளை செய்தித்தாளிலே படித்தோம். 11% in a family living in Delhi committed suicide. டெல்லியிலே வசித்து வந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த 11 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற கோரம். 10 were found hanging from the roof. 10 பேர் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். 1% light on the bed killed him. தற்கொலை செய்து கொண்ட ஒருவர் படுக்கையில் கிடந்தார். Those who commit suicide, where will they go? தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் எங்கே போவார்கள்? Whether you kill yourself by jumping in front of a running train, ஓடும் ரயில் முன் பாய்ந்து உங்களை நீங்கள் மாய்த்துக் கொண்டாலும் சரி, or you hang yourself and die, அல்லது தூக்கு போட்டு நீங்கள் தற்கொலை செய்து கொண்டாலும் சரி, or you drink poison and you die, அல்லது நீங்கள் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டாலும் சரி, where will such people go? அப்படி மரிப்போர் எங்கே போவார்கள்? Who is hell made for? நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது? Let's hear this message for an answer. நாம் கேட்கும் இந்த செய்தி அதற்கு பதில் சொல்லும். The Bible tells us in 2 Peter chapter 2 verse 4. இரண்டு பேதுரு 2:4 வேதாகமம் நமக்கு சொல்கிறது, that there are spirits of fallen angels kept in hell. விழுந்த தூதர்களுடைய ஆவிகள் நரகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று. Now let me read this scripture to you. இதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். For if God did not spare the angels who sin, but cast them down to hell and delivered them into chains of darkness to be reserved for judgment. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. Now look at the scripture there. இந்த வசனத்தை கவனியுங்கள். Angels who sinned.
பாவம் செய்த தூதர்களை. So these are the fallen angels. இவர்கள் விழுந்த தூதர்கள். They were cast down to hell. அவர்களை நரகத்திற்கு தள்ளி விட்டார்கள். And they were bound with chains of darkness. அந்தகார சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருந்தார்கள். And they were kept in reserve for the final judgment after the coming of the Lord Jesus Christ. கடைசி நியாய தீர்ப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நடைபெற போகிற நியாய தீர்ப்புக்காக அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். It is this kind of fallen angels, wicked spirits that will be released. இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் தான் கட்டவிழ்க்கப்பட போகிறது. The Bible also calls them tormentors or torturers. வேதாகமம் இவர்களை வேதனை படுத்துகிறவர்கள் என்று கூட அழைக்கிறது. Matthew chapter 18 verse 34 says like that. மத்தேயு 18 அதிகாரம் 34 வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது. And the Bible also tells us. வேதாகமம் இன்னொரு காரியத்தையும் நமக்கு சொல்கிறது. In Revelation chapter 20 verses 1 to 3 and verse 7. வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 1-3 வசனம் 7 வசனத்தில் that even Satan himself will be released from his imprisonment after 1000 years. பிசாஸ் ஆனவன் கூட தன்னுடைய கட்டுகளிலிருந்து 1000 வருடங்களுக்கு பிறகு கட்டவிழ்க்கப்படுவான் என்று. So it is a biblical fact that these fallen angels can be and will be released. இது வேதாகமத்தினுடைய ஆதாரம், விழப்பட்ட தூதர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்கள் என்று. Let us look at a few biblical examples of how the spirits will be released. இந்த வேதாகம ஒரு சில உதாரணங்களை எப்படி இந்த ஆவிகள் கட்டவிழ்க்கப்படும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். In Revelation chapter 9 verses 1 and 2 வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரம் 1-2 வசனத்தில் you will read that a star fell from heaven. அந்த இடத்திலே வானத்திலிருந்து பூமியின் மேல் ஒரு நட்சத்திரம் விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். Stars refers to or signifies angels. நட்சத்திரம் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. See, the scripture says a star fell down from heaven. வேதாகமம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, வானத்தில் இருந்து ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தது என்று. A fallen angel. ஒரு விழுந்து போன தூதன். And he opens the bottomless pit. அவன் பாதாள குழியை திறக்கிறான். So when he opens the bottomless pit, அவன் இந்த பாதாள குழியின் ஆவியை கட்டவிழ்க்கும் பொழுது, the Bible tells us in Revelation chapter 9 verse 11, வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரம் 11 வசனத்தில் வேதாகமம் சொல்கிறது, that there are some fallen angels who oversee the prison cells in hell. விழுந்து போன ஓர் சில தூதர்கள் நரகத்திலே இருக்கிற அறைகளை அவர்கள் மேற்பார்வை இடுகிறார்கள். The Bible gives us their names. அவர்களுடைய பெயர்களை வேதாகமம் நமக்கு சொல்கிறது. This particular fallen angel in that portion of hell is called Abaddon. அபடான் என்ற பெயரை கொண்ட ஒரு விழுந்து போன தூதன் அந்த நரகத்தின் பகுதியிலே இருக்கிறான். And the word Abaddon means destroying angel. Abaddon என்றால் சங்கரிக்கிற தூதன் என்று அவனுக்கு பெயர். And the word Abaddon comes from the Greek word Abaddon. Abaddon என்ற வார்த்தை கிரீக்க மூல பாஷையில் Abaddon என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. Means Abaddon. Abaddon. And Abaddon means perishing or hell. Abaddon என்றால் நரகத்திலே அழிந்து போகிறது என்று அர்த்தம். So if you put these two words together, we have a meaning like this. இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஒன்றாக இணைத்தால் இப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் வரும். Abaddon is a destroying angel of hell. Abaddon என்றது நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழிக்கும் தூதன். And this word Abaddon also means Apollyon. Abaddon-க்கு இன்னொரு அர்த்தம் என்ன என்றால் Apollyon என்று. And Apollyon means a destroyer of Satan. சாத்தானுடைய அழிக்கும் தூதன் என்பது Apollyon-உடைய அர்த்தம். I want you to please take note of Revelation 9 verses 1 and 2. வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். The Bible says a key was given to this fallen angel. அங்கே வேதாகமம் சொல்கிறது, இந்த விழுந்த தூதனுடைய கரத்தில் ஒரு திறவுகோல் கொடுக்கப்பட்டது என்று. And he used the key to open the bottomless pit. அந்த திறவுகோலை கொண்டு அவன் அந்த பாதாள குழியை திறந்தான். When he opened the gate, அவன் அந்த பாதாள குழியை வாசலை திறந்தவுடன் a fallen angel, wicked spirit called Abaddon was released.
அபடோன் என்று விழுந்து போன ஒரு துன்மார்க்க ஒரு ஆவி கட்டவிழ்க்கப்பட்டது. When he was released, அவன் கட்டவிழ்க்கப்பட்ட விடன் Revelation chapter 9 verses 3 to 6 says. வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 6 வசனம் சொல்கிறது. He caused a worldwide killings and war. இந்த விழுந்து போன துன்மார்க்க தூதன் அநேக யுத்தங்களையும் அநேக கொள்ளைகளையும் உலகம் முழுவதும் உண்டு பண்ணினான். At this moment you may think in your heart. இந்த வினாடி நீங்கள் உங்கள் இதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கலாம். How could a fallen angel cause worldwide killing? எப்படி ஒரு விழுந்து போன தூதன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும்? If you read Revelation chapter 20. வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் The Bible says வேதாகமம் சொல்கிறது After Satan has been released from 1000 years of imprisonment ஓ 1000 ஆண்டுகள் சிறை இருப்பிலிருந்து சாத்தானானவன் கட்டவிழ்க்கப்பட்டு விடும்பொழுது He went to the nations of the world and turned them against the living God தேசங்களுக்குள்ளாக அவன் கடந்து சென்று ஜீவனுள்ள தேவனுக்கு எதிராக அவர்களை திசை திருப்பினான் For a period of 3.5 years he went once more around the whole world to turn many nations against the city of God and against the lamb of God 3 ஆண்டு காலமாக அவன் ஒவ்வொரு பட்டணமாக ஒவ்வொரு தேசமாக சென்று அங்க இருக்கிற எல்லா மக்களையும் தேவனுடைய நகரத்துக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக அவர்களை ஆயத்தம் பண்ணினான் So it is absolutely possible for these wicked spirits to do those works ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இந்த துன்மார்க்க ஆவிகளால் கூடும் The Lord Jesus revealed ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் One particular fallen angel is going to be released. குறிப்பிட்ட ஒரு விழுந்து போன தூதன் கட்டவிழ்க்கப்பட போகிறான். When he is released, அவன் கட்டவிழ்க்கப்படும் பொழுது he will unleash plagues and viruses upon mankind. அநேக விதமான வாதைகளும் அநேக விதமான வைரஸ்களும் மனிதர்கள் மீது அவன் கட்டவிழ்ப்பான். Now look at what is happening in Congo in the African continent. Africa kandathile Congo endra maanilathile nadaipirugira kaaryathai gavanithu paarungal. An Ebola virus has broken out. Ebola virus endra oru kaaryam veduthu ullathu. And more than 10 people have already died. 10-ku adhigamaanavargal marithirukkirargal. And there is a danger that this Ebola virus can spread all over the country. இந்த இபோலா வைரஸ் பட்டணம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. Not only that, even the World Health Organization has issued a warning that this Ebola virus can spread to other neighboring countries in Africa. ஆப்பிரிக்காவில் உள்ள மற்ற அண்டை தேசங்களுக்கும் இந்த எபோலா வைரஸ் பரவக்கூடும் என்று உலக சுகாதார மையம் மற்றவர்களை எச்சரித்து உள்ளது. Not only in Africa, even in India there's one problem. ஆப்பிரிக்கா கண்டத்தில் மாத்திரமல்ல இந்தியாவிலும் வேறு ஒரு பிரச்சனை இருக்கு. There is a state in India called Kerala. Kerala என்ற ஒரு மாநிலம் இந்தியாவில் உள்ளது. In one city there a virus called Nipah virus has broken out. அங்கே ஒரு பட்டணத்திலே Nipah virus என்ற ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. And many people have already died because of that virus. அந்த வைரஸின் நிமித்தமாக अनेகர் ஏற்கனவே மரித்திருக்கிறார்கள். Now this word the Lord spoke to me on the 17th of May 2018. இந்த காரியங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மே 17 தேதி 2018 என்னோடு கூட பேசினார். It was after that that this viruses began to break out. இவர் பேசின அதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு வைரஸ்கள் எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பித்தது. So a gate in hell will be opened. நரகத்திலே ஒரு வாசல் திறக்கப்படும். And a spirit, a wicked spirit will be released. அப்பொழுது ஒரு துன்மார்க்க ஆவி கட்டவிழ்க்கப்படும். And this spirit will release plagues viruses upon mankind inda aavi tunmarka aavi aanadhu aneega vidhamana virusgalai aneega vidhamana vaadhigalai manithargal meedhu kondu varum this kind of a wicked spirit is called Belzebub in the bible ippidipatta oru tunmarka aavi Belzebub endru vedagamathile alaikkapadugirathu he is one of the seven chief wicked princes in hell இவன் நரகத்திலே உள்ள 7 இளவரசர்களில் ஒருவன் And Belzebub means prince of flies Belzebub என்றால் ஈக்களின் இளவரசன் என்று அர்த்தம் And it is this spirit that is responsible for releasing
viruses and sicknesses. இந்த ஆவிதான் இப்படிப்பட்ட வைரஸ்கள், இப்படிப்பட்ட பலவிதமான கொள்ளை நோய்கள் பூமியின் மீது பரவுவதற்கு காரணமாக இருக்கிறது. Now you will read a biblical proof in the Holy Bible like this. இப்படி நீங்கள் வேதாகமத்திலே ஒரு சாட்சியை இதற்காக நீங்கள் வாசிக்கலாம். In 2 Kings chapter 1 verse 2. இரண்டு ராஜாக்கள் 1 அதிகாரம் 2 வசனத்தில். Now Ahaziah fell through the lattice of his upper room in Samaria and was injured. So he sent messengers and said to them, Go inquire of Baal-zebub, the god of Ekron, whether I shall recover from this injury. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிரேத்தின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். Now you have a biblical proof that this Beelzebub is responsible for releasing viruses and diseases. இப்பொழுது உங்களுக்கு ஒரு வேதாகம ஆதாரம் இருக்கிறது. இந்த பெல்சிபால் தான் இப்படிப்பட்ட வைரஸ்கள், இப்படிப்பட்ட நோய்களை நாடு முழுவதும் பரப்ப காரணமாக இருக்கிறது என்று. The Holy Spirit shows me one thing right now. ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இப்பொழுது காண்பிக்கிறார். The Bible calls Michael the chief prince in heaven. வேதாகமம் மிகாவேலை பிரதான தூதர் என்று அழைக்கிறது. And the angel Gabriel is also called a chief prince angel. காப்ரியேல் தேவ தூதரும் பிரதான தேவ தூதர் என்று அழைக்கப்படுகிறார். So even in heaven there are many chief prince angels. பரலோகத்திலே கூட அநேக பிரதான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். These chief prince angels are not just one angel. இந்த பிரதான தேவ தூதர்கள் ஒரு தேவ தூதன் அல்ல. But they are a chief prince overseeing many millions of angels. இந்த பிரதான தூதர்கள் அநேக ஆயிரமான தேவ தூதர்களை மேற்பார்வை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். So in the same manner, அதே வண்ணமாக, the chief prince fallen angels also have many wicked spirits under their control and supervision. இந்த விழுந்து போன பிரதான நரகத்தின் தூதர்கள் கீழே கூட அநேக பொல்லாத ஆவிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. And when a command is received or when these wicked spirits are released, இந்த துன்மார்க்க ஆவிகள் ஒரு கட்டளையை பெற்றுக் கொள்ளும் பொழுது, அவர்கள் கட்டவிழ்த்து விடப்படும் பொழுது, the wicked spirits under their control also go out to spread these viruses and sicknesses. இந்த துன்மார்க்க ஆவிகள் அவர்கள் கீழே இருக்கிற ஒவ்வொன்றும் கடந்து சென்று இப்படிப்பட்ட வைரஸ்கள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை பரப்புகின்றன. So we have to be careful of these viruses that will spread even in India. இப்படிப்பட்ட வைரஸ்கள் இந்தியா தேசத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Now this Nipah virus has started at the bottom of India. Nipah virus என்பது இந்தியாவின் அடித்தளத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. And Nipah virus is spread by bats. Nipah virus என்பது இந்த வவ்வால்களால் பரப்பப்படுகிறது. And bats can fly anywhere. இந்த வவ்வால்கள் எங்கும் பறந்து செல்ல முடியும். I feel the Lord God warning us now. இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார். Virus can spread to the northern part of India. இந்த வைரஸ் ஆனது இந்தியாவின் வடபகுதிக்கு கடந்து செல்ல முடியும். So I ask all of you to pray sincerely to stop this virus from not coming out of the borders of Kerala. இந்த கேரளா தேசத்தை விட்டு இப்படிப்பட்ட வைரஸ்கள் வெளியே வரக்கூடாது என்று நாம் யாவரும் உன்னிப்பாக ஜெபிக்க வேண்டும். So what is our safety? நம்மளுடைய பாதுகாப்பு என்ன? It's good to take vaccination. வாக்சினேஷன் செய்து கொள்வது நல்லது. But more than that. ஆனால் அதையும் விட, only the blood, the mark of the blood of Jesus Christ can protect us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளம் ஒன்று மாத்திரம்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். Your safety is the mark of the blood of the Lord Jesus. உங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளம் தான். When you put your faith on the Lord Jesus Christ. உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் பொழுது. When you confess him as your Lord and God. உங்களுடைய வாயினால் அவரை தேவன் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது. When you believe in his all protecting power with all your heart. அவருடைய சர்வ வல்லமை, பாதுகாப்பு கூடிய வல்லமையை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, your belief, your faith
puts a mark of the blood of Jesus on your household and upon everyone in your family. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும், உங்கள் இல்லத்தின் மீதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒரு அடையாளமாக போட்டு வைக்கும். Only that is your protection. அது மாத்திரம்தான் உங்களுடைய பாதுகாப்பு. So a question can be asked now. இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். Why such atrocities are taking place? ஏன் இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நடைபெறுகிறது? Whenever wickedness rises. எப்பொழுதெல்லாம் துன்மார்க்கம் தலை தூக்குகிறதோ. God will judge wickedness. ஆண்டவர் துன்மார்க்கத்தை நியாயம் தீர்ப்பார். When innocent blood is shed in the land. பழியில்லாத இரத்தம் தேசத்திலே சிந்தப்படும் பொழுது. The innocent blood will cry out to God. அந்த ஒன்றும் செய்யாத அந்த இரத்தம் ஆண்டவரை நோக்கி கதறும். So much of innocent blood is now shed in our country. அநேக இரத்தம் இந்த தேசத்திலே சிந்தப்படுகிறது. So they are crying out to God. அவர்கள் எல்லாம் தேவனை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறார்கள். God takes vengeance because of the blood of the innocents. அவர்களுடைய இரத்தத்தின் நிமித்தம் தேவன் பழி வாங்குகிறார். And also because of wickedness. அது மாத்திரம் அல்ல, துன்மார்க்கத்தின் நிமித்தமாகவும் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். That is why this torturers and tormentors are released. ஆகவே தான் இப்படிப்பட்ட வேதனை படுத்துகிற காரியங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. Our safety is the mark of the blood of the Lord Jesus. நம்மளுடைய பாதுகாப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளம் ஒன்று மாத்திரம்தான். My dearly beloved brothers and sisters, sons and daughters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்களே, மகள்களே, when you commit abortion, the blood of the innocent is crying to God. நீங்கள் கருக்கலைப்பு செய்யும் பொழுது அப்பாவி பிள்ளைகளுடைய இரத்தம் இறைவனை நோக்கி கதறி கூப்பிடும். It is a common practice in India and China that if the firstborn baby is a female, they will kill it. முதல் பிறக்கும் குழந்தை ஒரு பெண் பிள்ளையா இருக்குமானால் அதை அழித்து கொன்று போடுவது இந்தியாவிலும் சீனாவிலும் ஒரு பொதுவான பழக்கமாகவே இருக்கிறது. Those are evil works of murder. அவைகளெல்லாம் மகா கொடூரமான கொலைகார செயல்கள். And the Western world is more guilty when they commit abortion while the fetus is in the mother's womb. தாயின் வயிற்றில் கரு வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அழித்து போடுகிற மேற்கத்திய உலகமோ மகா குற்றமுள்ளதாய் இருக்கிறது. The blood of the innocents are crying out to God. அப்பாவிகளின் குற்றமில்லாத இரத்தம் இறைவனை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. And surely God will take vengeance. நிச்சயமாகவே இறைவன் பழி வாங்குவார். Let's repent today from all such things. இப்படிப்பட்ட எல்லா துர்ச்செயல்களிலிருந்தும் இன்றே மனம் திரும்புவோம். Hell is not meant for you. நரகம் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல. It is meant for the devil and his wicked angels. நரகம் பொல்லாத பிசாசுக்காக உள்ளது, பொல்லாத தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. And there is a third category of unrighteous wicked people. அநீதி நிறைந்த துன்மார்க்கரின் கூட்டம் என்ற ஒரு மூன்றாவது வகையராக்களும் இருக்கிறார்கள். But today you don't have to be like that. ஆகிலும் இன்று நீங்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Turn away from all your wicked ways. உங்கள் எல்லா பொல்லாத வழிகளை விட்டும் திரும்பி வாருங்கள். Turn your hands from taking bribes. லஞ்சம் வாங்காதபடிக்கு உங்கள் கைகளை விலக்கி கொள்ளுங்கள். Turn your mind away from wicked imaginations. பொல்லாத தீய எண்ணங்களிலிருந்து உங்கள் மனதை திருப்புங்கள். Turn your heart away from devising evil actions. வஞ்சனையான தீய சதியோசனைகளின் செயல்களுக்கு உங்கள் இருதயத்தை விலக்கி திருப்புங்கள். Today if you repent. இன்று நீங்கள் மனம் திரும்புவீர்கள் ஆனால் the Lord Jesus Christ will totally forgive you and cleanse you from all unrighteous works. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை முழுவதும் மன்னித்து எல்லா அநீதியான செயல்களிலிருந்தும் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். We are going to pray right now. நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். Come on, get up from your chairs and kneel down. உங்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து முழங்கால் படியிடுங்கள். Take your right hand and you put on your heart now. உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் இருதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். My dearly beloved daughters, என் அன்புக்குரிய மகள்மார்களே, and my dear sons who had forced your wives to commit abortions, உங்கள் மனைவி கருக்கலைப்பு செய்யும்படி கட்டாயம் பண்ணுகிற அன்பு மகன்மார்களே, or my dearly beloved unmarried daughters who had fallen into sexual sins and found pregnant and then you did abortion, திருமணம் ஆவதற்கு முன்பே பாலியலின் இச்சை பாவங்களுக்குட்பட்டு
கருவுற்று அந்த கருவை களைத்திருக்கும் என் அன்பு மகள்மார்களே. Please repent of that evil work. தயவு செய்து அப்படிப்பட்ட கொடூரமான தீய செயலிலிருந்து மனம் திரும்புங்கள். If you sincerely repent right now, உண்மையாகவே உடனடியாக நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் God will surely forgive you. தேவன் நிச்சயம் உங்களை மன்னிப்பார். And today you will remove that guilt and condemnation from your heart and from your mind. உங்கள் இருதயத்தையும் மனதையும் பாதித்துக் கொண்டிருக்கிற குற்ற உணர்வின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து இன்றே உங்களை அவர் விடுதலையாக்குவார். Shall we pray now? இப்போது நாம் பிரார்த்தனை செய்வோமா? Our gracious Lord, கிருபையுள்ள எங்கள் ஆண்டவரே, Please look at each and every one of your dear sons and daughters right now. இப்போதுமுடைய அன்பு மகன்மார்கள் மகள்மார்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். Please forgive them, Lord, for committing the sin of abortion. இவர்கள் கருக்களைப்பு செய்த இந்த பாவத்தை தயவு செய்து மன்னிப்பீராக. Whatever may be their reasons, என்னென்ன காரணங்கள் நிமித்தம் கருக்களைப்பு செய்திருந்தாலும், they may feel that it is an unwanted pregnancy. இது இப்பொழுது அவசியமில்லாத கர்ப்பம் என்று அவர்கள் நினைத்து கிடைத்திருக்கலாம். They may feel that their actions were right because they are not married. இன்னும் தங்களுக்கு திருமணம் ஆகாதபடியினால் அவர்கள் செய்தது சரிதான் என்று நினைக்கலாம். Lord Jesus, அருளாதர் இயேசுவே, please forgive their wicked unrighteous deeds right now. இவர்கள் செய்த பாதகமான துன்மார்க்கத்தை தயவு செய்து மன்னித்தருளும். Forgive them for killing an innocent life, Lord. குற்றமில்லாத அப்பாவி ஜீவனை கொன்ற இவர்கள் குற்றத்தை மன்னிப்பீராக. We know from your word that the blood has been crying out to you. அப்படிப்பட்டவருடைய இரத்தமுமே நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Forgive your son and your daughter for doing that evil works. இந்த பொல்லாத காரியத்தை செய்த உம்முடைய மகனை மகளை மன்னிப்பீராக. Right now I pray. இப்பொழுது நான் பிரார்த்திக்கிறேன். Forgive them and remove that guilty feelings from their hearts and from their minds. இவர்களை மன்னித்து இவர்கள் இருதயத்திலும் மனதிலும் வாதித்துக் கொண்டிருக்கிற குற்ற உணர்வை நீக்கி விடுவீராக. Let your great peace come and fill them right now. உம்முடைய மிகுதியான சமாதானம் இப்பொழுதே வந்து இவர்களை ஆட்கொள்வதாக. Lord, I also pray. Let none of them end up in hell. இவர்களில் ஒருவராயிலும் நரகாக்கினை அடைந்து விடக் கூடாது என்றும் வேண்டுகிறேன் அப்பா. Let everyone who ponders and contemplates of committing suicide be forgiven them right now. தற்கொலை செய்ய வேண்டும் என்று தங்கள் இருதயத்திலே யோசித்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுதும் மன்னிக்கப்படுவார்களாக. Lord, as they believe that you are the true living God. கர்த்தாவே, நீரே ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று இப்பொழுதும் இவர்கள் உம்மை நம்புகிறபடியால். Let them be saved from all their sins by your blood right now. இப்பொழுதே தங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் இவர்கள் உம்முடைய திருரத்தத்தின் பாக்கியத்தினால் இரட்சிக்கப்படுவார்களாக. Let their unrighteous acts be forgiven them. இவர்களுடைய அநியாயமான துர்ச்செயல்கள் இவர்களுக்கு மன்னிக்கப்படுவதாக. Help them, Lord, today to become a new creation. கர்த்தாவே, இன்றே ஒரு புது சிருஷ்டியாய் அவர்கள் மாறும்படி உதவி செய்வீராக. And all their wicked works be forgiven them. இவர்களுடைய எல்லா பொல்லாத துன்மார்க்க கிரியைகளும் இவர்களுக்கு மன்னிக்கப்படுவதாக. This day, in the name of the Lord Jesus Christ, I pray that all their sins be washed away by your living waters. உம்முடைய சுத்தமான ஜீவ தண்ணீர்களால் இவர்கள் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட வேண்டும் என்று இந்நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மன்றாடுகிறேன் அப்பா. Thank you for blessing them and making them new today, Lord. இவர்களை ஆசீர்வதித்து இன்றே இவர்களை புது சிருஷ்டியாக்கி விட்டபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. In the name of the Lord Jesus Christ, I bless them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Amen. Amen. My dearly beloved brothers and sisters, sons and daughters, God has blessed you right now. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே மகள்மார்களே, தேவன் இப்போது உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். Go to a good church near your home. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஒரு நல்ல திருச்சபைக்கு போங்கள். And continue to walk this new path of righteousness. இந்த புதிய நீதியின் பாதையிலே தொடர்ந்து சஞ்சரியுங்கள். God bless you all till we meet again next week. மீண்டும் நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.